ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனோமிகா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா சக்கரை பொங்கல். நாளைக்கு பொங்கல் இல்லையா, ஸோ அதனால் பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். மோஸ்ட்லி எல்லோரும் குக்கரில் தான் செய்கிறதுனால நான் இன்றைக்கி குக்கரில் எப்படி செய்கிறதுனே காமிக்கிறேன். இதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம். அந்த கிளாஸில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தால் போதும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்தோம். அதே கிளாஸால் அஞ்சு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். இந்த அஞ்சு கிளாஸ் மொத்தமாக நீங்கள் தண்ணியாகவும் சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லை இதில் பால் வந்து ஆட் பண்ணி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நான் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்க்குறேன். நீங்கள் மூணு கிளாஸ் தண்ணி ரெண்டு கிளாஸ் பாலும் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். நம்ம எந்த அளவுக்கு பால் நிறைய சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் விடலாம். அப்போ தான் நல்லா குழஞ்சி நல்லா சூப்பராக கிடைக்கும். நமக்கு பொங்கல் வந்து நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு. ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதில் வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம வெல்லம் சேர்த்துட்டோன்னா அந்தளவுக்கு குழஞ்சி வராது. திரும்ப இப்போவே நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். வெல்லத்தில் வந்து மண்ணுலாம் இருக்கும், ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்தோம், அதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வெல்லம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு இது நல்லா கரையிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி திரும்ப அதே பாத்திரத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியாக இருக்குது வெல்லம். இது நல்லா திக்காக ஆகணும். இதோடய பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொஞ்சம் திக்காக ஆகினா தான் நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க அரிசி கூட சேர்க்கும் போது சீக்கிரமாக நமக்கு வந்து பொங்கல் ரெடி ஆகும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகணும். இது கம்மி பதம் கன்சிஸ்டன்சிலாம் பார்க்க வேணாம், ஆனால் கொஞ்சம் நல்லா திக்கானா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த அரிசி கூட இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெல்லம் வந்து இந்த அரிசி கூட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டிலாம் இல்லாமல். இப்போ இந்த வெல்லம் வந்து இந்த அரிசி கூட சேர்ந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சூப்பராக இது ரெண்டும் பைண்ட் ஆகி நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா இது ரெண்டும் நல்லா பைண்ட் ஆகி சூப்பராக கிடச்சிருக்கு. வெல்லம் வந்து கொஞ்சம் டார்க் கலர் வெல்லமாக இருந்ததுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு சக்கரை பொங்கல் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு 3-4 ஏலக்காய் வந்து வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும் இந்த உப்பு. ஸோ இதை நிறுத்தி போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செய்யும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு வந்து ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போவே நம்ம செய்யும்போதே ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இந்த பதத்தில் இருக்கும்போது இது நல்லா டேஸ்டியாக சூப்பராக வரும். இப்போ நமக்கு இதுக்கு வந்து முந்திரி திராட்சை தாளிச்சிக்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது வீட்டிலையே செஞ்ச சூப்பரான ஃப்ரெஷ்ஷான நெய். இந்த நெய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். ஒரு 4-5 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கம்மியாக தான் செஞ்சுருக்கோம் சக்கரை பொங்கல். ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டால் போதும். நெய் சூடானவுடனே அதில் கொஞ்சமாக நான் முந்திரி எடுத்துருக்கேன், கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் திராட்சை எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். அதில் வறுத்துட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய்லாம் நல்லா வந்து பொங்கல் கூட கலர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம லாஸ்ட்டாக வந்து தாளிக்கும் போது தான் அந்த முந்திரி திராட்சைலாம் வந்து நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே வேகும் போது போட்டுட்டோன்னா வந்து அதுவும் சேர்ந்து ஒரு மாதிரி இதுவாகிடும். ஸோ லாஸ்ட்டாக வந்து எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வந்து இந்த மாதிரி நெய்யில் வந்து வறுத்து சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான அண்ட் அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான சக்கரை பொங்கல் ரெடி. இதில் நம்ம நெய் சேர்த்துருக்கோம், முந்திரி திராட்சை, ஏலக்காய், வெல்லம் எல்லாமே சேர்த்துருக்கோம். எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.